பால் உற்பத்தியை பெருக்குவதற்கு தான் நாங்கள் வந்து மானியத்துக் கொடுக்கக்கூடிய கடன்களும் வங்கி கடன்களும் இன்றைக்கு அதிக அளவு கொடுத்து வருகின்றோம். இப்போது வங்கியினுடைய கடன் கூட சுமார் 15% வட்டி அவர்கள் போட்டு வந்தார்கள். இப்போ அதை குறைத்து 9% மாற்றிருக்கிறோம். அது மட்டும் அதிக அளவில் எண்ணிக்கையில் கடன் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வந்து இப்போது நான் ஒரு கடந்த 2 மாதங்களில் மட்டும் சுமார் ஒரு 200 கோடி ரூபாய் அளவிலான கடன்கள் புதிய கால்நடை வாங்குவதற்கும் கால்நடை பராமரிப்புக்கும் அது கொடுத்திருக்கின்றோம். ஒரு 110,000 அளவிலான கடன் விண்ணப்ப மனுக்களை நாங்கள் விவசாயிகளிடம் வந்து பெற்றிருக்கின்றோம். அவற்றை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரத்தில் அதை வழங்குவதற்கு நடவடிக்கை நாங்கள் பேசி முடிச்சுட்டோம். நாங்கள் நிப்பாட்டல, நாங்கள் இன்னொரு ப்ராடக்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராடக்ட் வந்து பசும்பாலின் தரத்தில் அந்த பாலை தருகின்றோம். அது ஆரோக்கியத்திற்கு உகந்தது என்று சொல்லி நாங்கள் அதை பண்ணோம். அதுக்கு வந்து ஒரு சில தவறான ஒரு விளக்கங்களை கொடுக்காங்க தவிர எங்க தரப்புறதா இது வந்து இந்த அச்சல் நமக்கு தேவையில்லை. நீங்கள் வந்து இந்த அரசு கடந்த சில மாதங்களாக எப்படி ஒரு முற்போக்கான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது என்பதை நீங்கள் தயவு செய்து பார்த்துக்கலாம். நாங்கள் வந்து யாரையும் பார்த்து அஞ்சு ஓடுறோம். நாங்கள் வந்து நம்முடைய விவசாய பெருங்குடி மக்களையும் பிரதம கூட்டுறவு சங்கங்களையும் எப்படி மேம்படுத்துவது, அவருடைய வாழ்க்கைகளுக்கு எப்படி உயர்த்துவது என்பதற்காகத்தான் இப்போது திட்டமிட்டு பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். அதிலும் நான் இப்போது நிலையான அதாவது பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்ற கூட்டுறவு சங்கங்களை உருவாக்குவது என்ற ஒரு புதிய இலக்கை கொடுத்து அதை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். வெகு விரைவில் ஒரு பெரிய வெண்மை புரட்சி நம்முடைய புதிய பொருட்களை தான் கிடைக்கின்றது. தமிழ் நம்முடைய தாராளமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த தீபாவளி சீசனில் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம வந்து சேலுக்கு அனுப்பி அது நிறைய மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றிருக்கிறது. இப்போ நாங்கள் புதுசாக நிறைய அவுட்லெட்ஸ் ஆரம்பிக்க போகிறோம். அதை படித்த வேலை இல்லாத இளைஞர்கள், பெண்கள், குறிப்பாக அந்த விளிம்பு நிலை மக்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வந்து புதிதாக தொழில் தொடங்குவதற்கும் ஆவின் விற்பனை மையங்கள் வேண்டும் என்றால் அவர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்டத்தில் உள்ள அலுவலர்களை அணுகலாம். அவர்கள் நாங்கள் வழங்க இருக்கின்றோம். அவர்களுடைய கடனுதவி போன்றவற்றையும் செய்து கொடுக்க தயாராக இருக்கின்றோம். அது போன்று கால்நடை உற்பத்திக்கும் மினி டயரி போன்ற வைப்பதற்கும் இளைஞர்கள் முன் வரலாம். அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வதற்கு சார் தொடர் மழை பெய்யிருக்காங்க. பொதுமக்களுக்கு பால் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கிறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணுங்க. 100% தட்டுப்பாடு இல்லாமல் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையை பொறுத்தவரையில் ஒரு 70,000 லிட்டர் கூடுதலாக விற்பனை நடக்கிறது. அது எவ்வளவு கூடுதல் விற்பனையாக இருந்தாலும் அதை நாங்கள் சமாளிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். நாம் உற்பத்தியை பெருக்க முயற்சி எடுக்கின்றோம். அதே மாதிரி கொள்முதலை பெருக்குவதற்கு முயற்சி எடுக்கின்றோம். வியாபாரத்தை பெருக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டுகின்றோம். எந்த சூழ்நிலையிலும் இது வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம், இது மக்களுக்கான நிறுவனம். இது வந்து களத்திலே கீழே இறங்கி மக்களோடு தான் பணியாற்றணும். அதை நான் உறுதியாக இருக்கின்றேன். எனவே அதை நானே முன்னெடுத்து நான் அதனால தான் நானே வந்து எந்த கிராம மாவட்டத்திற்கு சென்றாலும் அங்குள்ள மக்கள் பிரதிநிதிகளை அழைத்து கொண்டு நானே இல்லந்தோறும் சென்று விவசாயிகளை சந்திப்பதற்கான காரணமாக இருக்கும். ஏன்னா இது விவசாயிகளுடைய நிறுவனம்.